ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப் நான் உங்கள் கலை. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருவருக்கும் நன்றி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்திய தபால் துறையில் 38,926 பணியிடங்கள் இருக்கிறது, வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்திய தபால் துறையில் இப்போ அதிகப்படியான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியே வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா, இந்த அறிவிப்புன்னு பற்றி பார்த்திங்கன்னா, கிரேமன் டாத் சிவியர்ஸ் பணிக்கு இந்தியா முழுவதும் எடுக்கிறாங்க. இந்த பணியிடங்கள் மொத்தம் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா, 38,926 காலியிட பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் பார்த்திங்கன்னா 4,310 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு அப்படி வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த நபர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 2/5/2022 அன்றிலிருந்து 5/6/2025 வரையும் நம்ம வந்து இந்த வேலைக்காக அப்ளை பண்ணலாம். விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கலாம் சரிங்களா, இல்லை நீங்கள் அந்த தேதி அந்த ஆன்லைனில் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னீங்க, இந்த அறிவிப்புக்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. வயது பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு மேலே இருந்தாலே போதும் சரிங்களா, அவங்க யாருனாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். வேலைக்காக விண்ணப்பிக்கும்போது விண்ணப்பதாரர்கள் வந்து நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு காலியிடங்களை விண்ணப்பிக்க இவங்க வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. இந்த கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கானவங்களுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது. மற்ற பிரிவுகளுக்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் செலுத்தலாம் சரிங்களா. இந்திய தபால் துறையின் வேலைவாய்ப்பு அறிவு பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா, இவங்களுக்கு இந்த தனியாக வெப்சைட் இருக்குது, www.indianpost.gov.in இருக்குது. மற்றொரு வெப்சைட்டும் இருக்குது, இந்தியன் போஸ்ட் gbsonline.govin. நான் வீடியோ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் நேரம் தகவலை தெரிந்துக்கொள்ளலாம் சரிங்களா. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்ணப்பதாரன் கட்டணம் செலுத்தும் பொழுது பெண் விண்ணப்ப, ஒருவேளை நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் விண்ணப்பம் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை சரிங்களா. நீங்கள் விண்ணப்பம் கட்டணம் செலுத்தி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு. அதுக்கடுத்து விண்ணப்பம் பூர்த்தி செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ண முடிச்ச பிறகும் அந்த படிவத்தையும் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துருவேன். தகுதியானவர்கள் கடைசி தேதிக்குள் விண்ணப்பித்து விடுங்கள் சரிங்களா. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் சரிங்களா, அதுக்காக வச்சுருங்க. சரி, இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறவங்க அறிவிப்பு வந்திருக்கு, இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த வேலையில் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் EKR7 ஜாப் சார்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பை பை. We'll be right back.